பாவம் என்பது எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன சொன்னார்? அந்த சந்தர்ப்பம் கூடாதுனார். சிவன் அருளால் வினை சேரகலாமினார். அது யாருக்கும் தெரியாத மர்மமாகவே இருந்தது அவனுக்கு. அவன் ஒரு நாள் சோடி பார்க்க வந்தான் துறையூருக்கு. இவன் மனைவியை சும்மா அடித்து கொண்டவன், இவனுக்கு நூல் சொல்ல முடியான்ட்டார். அப்போ தான் அவன் சொன்னான், 20 ஆண்டுகளுக்கு முன்னே நான் இருந்து 20 ஆண்டுகள் என் மனதில் இருந்தது, யாருக்குமே தேர்தல் நினைத்திருந்தேன். ஆனால் மனைவியை சும்மா அடித்து கொண்ட விஷயத்தை ஞானிகள் சொல்லிவிட்டது ஆச்சரியமாக இருக்குது என்றார். அவள் அன்றே செத்தாள். ஆனால் அவன் தினந்தனமும் செத்து பார்க்க தினந்தனமும் சாகிறான். தவறு செய்துவிட்டோமே, தவறு செய்துவிட்டோமே, கோபத்தால் செய்த பாவம், நொடி பொழுது வந்த கோபம், மனைவி இழந்து விட்டோம், பாவத்தை செய்துவிட்டோம் என்று ஏங்கினான். மனைவி அன்றே செத்தால் இவன் தினந்தனம் சாகிறான். தினம் பூஜை செய்து வந்தால் என்ன ஏற்படும்? சிவன் அவர்களால் இவனை சேரைகளாமை. ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் இவன் மத்தியானம் சாப்பிடுவான். மத்தியானம் சாப்பிடும்போது உப்பு மிகுதியாக இருக்கும், நிச்சயம் கோபம் வரும். ஆகவே என்ன செய்வாள்? அந்த நேரம் வரும்போது மனைவிக்கு உணர்த்தப்படும், உப்பு மிகுதியாக போட மாட்டாள். அப்படி உப்பு மிகுதியாக இருந்தாலும் இவன் என்ன செய்வான்? அந்த நேரத்தில் ஒரு விருந்தாடி வந்து விடுவான். ஒரு விருந்துக்கு வெளியூர் போகிற மாதிரி செய்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் செய்து விடுவார்கள். சிவன் அவர்களால் வினை சேரகலாமை. அப்போ பாவம் செய்யாமல் இருப்ப தடுத்து விடுவார்கள். ஒரு நொடியில் வந்தது அவனுக்கு கோபம், ஒரு நொடி தான் அந்த கோபம். இடது கையில் இருந்த சொம்பை, 1 கிலோ மதிப்புள்ள, 1 கிலோ எடை உள்ள சொம்பை தண்ணியோடு அடித்தான். இடதுகை அடித்ததும் பொட்டில் பட்டு விட்டு இறந்து விட்டாள் அவள். யாருக்கும் தெரியாதுன்ற அவன் நினைத்தான், ஞானிகளுக்கு தெரிந்து விட்டது. அந்த சந்தர்ப்பம் ஏன் வந்தது? அந்த சினம், கொடிய கோபம், நொடி பொழுதில் வந்த கோபம் அவனை சண்டன் ஆக்கிவிட்டது, பாயாக்கிவிட்டது. அவன் தினந்தனம் சாகிறான், தவறு செய்து விட்டோம். ஆனால் யாருக்கும் தெரியாது அவன் நினைத்தான், மனசாட்சி அவனை கொள்ளுகிறது, தவறு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம். நீங்கினான். இந்த சந்தர்ப்பம் வராமல் செய்து விடுவார்கள் ஞானிகள். வினை சேரகலாமை. அப்போ நமது செயல்களில் ஏதேனும் ஒரு அபத்தம் நடக்கும். முன் செய்த வினை காரணமாக, அறியாமை காரணமாக, கோபத்தின் காரணமாக, பேராசை காரணமாக, பொறாமை காரணமாக பாவம் செய்ய தூண்டும், சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பம் வராமல் தடுக்கும் ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. சிவனவர்களால் வினை சேரகலாமை. புண்ணியம் சேரும், பாவம் செய்யாமல் தடுப்பார்கள். சிவனர்களால் வினை சேரகலாமினர். சிவனருள் கூடியில் அச்சுவலோகமாகினார். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகளை? ஞானிகளை பூஜை செய்ய பாவங்கள் தீரும், புண்ணியம் பெருகும், செல்வநிலை பெருகும், கோபித்தனம் தீரும், புண்ணியவன் ஆகலாம். மீண்டும் அவன் கொனைக்கடி நீங்கில் மரணமில்லா பெறுவாள் பெறுவான். ஆகவே ஞானிகளை வணங்கியும் ஆசி பெற்று முன் ஜென்மத்தில் பல ஜென்மங்கள் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியனாக வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும் உபாயம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.